அன்பிற்கினிய நண்பர்களே, வணக்கம். நம்முடைய குடும்பச் சூழலாக இருக்கட்டும், அலுவலகச் சூழலாக இருக்கட்டும், சமூகச் சூழலாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் எல்லாரோடும் நல்ல உறவுகளை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதற்கு முக்கியமாக ரெண்டு காரணிகள் நமக்கு தேவைப்படுகிறது. ஒன்று சிம்பத்தி, இன்னொன்று எம்பத்தி. சிம்பத்தின்னா எல்லாரோடையும் பரிவோடும் இரக்கத்தோடும் ஒரு மனிதநேயத்தோடும் நாம் நடந்து கொள்வது என்பது நம் எல்லாருக்கும் தெரிந்தது. எம்பத்தினா என்ன? நாம் பொதுவாக நம்முடைய இடத்திலிருந்து சிந்திக்கத்தான் பழகியிருக்கோம். அப்படி நம்முடைய இடத்திலிருந்து சிந்திக்காம அடுத்தவருடைய இடத்திலிருந்து சிந்தித்து அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு பேரு எம்பத்தின்னு சொல்லுவோம். நம்ம சாதாரண பார்த்துட்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாரு, சார் ராமசாமி எனக்கு 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் சார், அவ்வளோ நெருக்கமான நண்பர், என்னை பார்த்து நேற்று இப்படி ஒரு கடினமாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, என் மனசு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். அப்போ 20 வருஷமாக அவ்வளோ நெருக்கமாக பழகிய நண்பர் இவ்வளவு கடினமான ஒரு வார்த்தையை சொல்கிற அளவுக்கு நான் அவரை எவ்வளோ புண்படுத்தியிருப்பேன் அப்படின்னு இவர் யோசிக்கிறாரன்னா கண்டிப்பாக யோசிக்கல. அதனால தான் இவர் இந்த நட்பை இழந்து நிற்கிறார். அலுவலகத்தில் தினமும் நமக்கு இன்முகத்தோட வணக்கம் சொல்கிற ஒரு கோயின்சாமிங்கிற ஒரு நண்பர் இன்னைக்கு நம்மளை பார்க்காம போறார் அப்படின்னா உடனே நம்ம பக்கத்தில் இருக்கிற நண்பர்கிட்ட சொல்லுவோம், சாதாரணமாக கோயின்சாமி இப்போ யாரையும் மதிக்கிறது இல்லை சார் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே நமக்கு இன்முகத்தோட வணக்கம் சொல்ற கோயின்சாமி இன்னைக்கு அப்படி போறாருன்னா அவர் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பாரோ அப்படின்னு யோசிச்சு அவர்கிட்ட போய் நம்ம பேசினோம்னா அவர் எவ்வளவு சிக்கலோட இன்னைக்கு அலுவலகத்துக்கு வந்திருப்பாருன்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ அவருக்கு அந்த நேரத்தில் நம்ம ஆறுதலாக இருக்கும்போது அந்த உறவை மேலும் மேம்படுத்திக்க முடியும். நம்ம வீட்டு பிள்ளை சாதாரணமாக இன்னைக்கு பள்ளிக்கூடம் போக மாட்டேன் வயிறு வலிக்குதுன்னு சொல்லும்போது அவள் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு பிடிக்காம பொய் சாக்கு சொல்கிறா அப்படின்னு நம்ம நம்பி அந்த குழந்தையை வற்புறுத்துறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த குழந்தை இடத்துலேருந்து யோசிச்சு அதுக்கு வயிற்று வலிக்குதா, இல்லை பள்ளிக்கூடத்தில் ஆசிரியை அடிக்கிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது பிள்ளைகள் துன்புறுத்துறாங்களா, இல்லை பள்ளியில் வேறு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கா என்று அந்த குழந்தை இடத்துலேருந்து யோசித்து அந்த குழந்தையோடு இணக்கமாக ஒரு உரையாடி அதனுடைய சிக்கல்களை புரிந்து கொண்டு அதற்கு தீர்வுகளை செய்தால் அந்த குழந்தை வந்து மகிழ்ச்சியாக பள்ளிக்கூடத்துக்கு போகும். ஆனால் அந்த குழந்தையை 4 சாத்தி அழுகையோடு அந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு தள்ளும்போது குழந்தையுடைய மனநிலையும் பாதிக்கப்படுகிறது, பெற்றோர்களுக்கும் குழந்தைக்கும் உள்ள உறவும் பாதிக்கப்படுகிறது. இப்படி எல்லா இடத்திலும் நாம் நினைப்பதே சரியானது, நம்முடைய சிந்தனை தான் எப்போதும் சரி என்று எண்ணி நாம் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற கருத்தை நம்ப மறுக்கிறோம். அப்படி நம்முடைய கருத்தே சரியானது என்று நம்புவதால் உறவுகளை நாம் இழக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. நான் ஒரு முறை திருநெல்வேலியிலேருந்து அரசு விரைவு பேருந்தில் ஓசூருக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். இரவு நேர பயணம், எல்லாருமே நல்ல தூக்கத்தில் இருந்தோம். அப்போ அந்த ஓட்டுநர் வந்து ஒலிபெருக்கில் பாடல்களை கேட்டுக்கிட்டே வந்தார். அப்போ ஒரு பயணியை திடீர்னு எழுந்து போய் அவர்கிட்ட ஓட்டுநர்கிட்ட, நீங்கள் இந்த மாதிரி பாட்டு கேட்டுக்கிட்டே வரதுனால எங்களால் தூங்க முடியல, நாங்கள் நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் போனோம், முதல்ல இந்த பாட்டை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த ஓட்டுநர் சொல்கிறாரு, நான் பாட்டை ஆஃப் பண்ணிட்டேன்னா எனக்கு தூக்கம் வந்துடும், நீங்கள் யாருமே நாளைக்கு வேலைக்கு போக முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ ரெண்டு பேருக்கு இது ஒரு தகராறாக பெருசாக வரும்போது சில பயணிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த பயணிக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, பாட்டை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு பேசுகிறாங்க, நாங்கள்லாம் தூங்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ சிலர் வந்து அந்த ஓட்டுநருக்கு ஆதரவாக பேச ஆரம்பித்தாங்க. இப்போ இது ரெண்டு குழுவாக மாறி ரெண்டு பேருக்குமான விவாதம் ரொம்ப சூடாகி இந்த ஓட்டுநர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு காவல் நிலையத்தில் கொண்டு போய் நிறுத்திட்டார். இப்போ இந்த ரெண்டு குழுவினரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் புகார் கொடுக்கறதுக்காக இறங்கி காவல் நிலையத்துக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ இவ்வளோ நேரம் நல்லா தூங்கிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு எழுந்தார், பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட ஏங்க பஸ் நிற்குதுன்னு கேட்டார். இல்லை ஓட்டுநருக்கும் அந்த பேசஞ்சருக்கும் பிரச்சனை ஆகி போச்சு, அதனால போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். உடனே இவர், சரி போகிறது தான் போகிறாங்க, இந்த பாட்டை போட்டு விட்டு போனால் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இவ்வளோ நேரம் இந்த பாட்டால் தான் பிரச்சனை வந்தது, ஆனால் அதை கூட புரிந்து கொள்ளாமல் இவர் வந்து பாட்டை போட்டு போனால் என்ன அப்படின்னு கேட்குறார். அப்போ இந்த பாட்டு போடுகிற பிரச்சனை என்பதை இந்த ஓட்டுநர் ஒரு விதமாக பார்க்கிறார், இந்த பயணி ஒரு விதமாக பார்க்கிறார், தூங்கிட்டு இருந்த இன்னொரு பயணி இன்னொரு விதமாக பார்க்கிறார். அவங்களும் கூட நியாயத்திலிருந்து அவங்க பார்க்குறாங்களே ஒழிய அடுத்தவருடைய இடத்தில் என்ன சிரமம் இருக்கிறது என்பதை யாரும் பார்க்கல. அதனால இது இவ்வளோ பெரிய சிக்கலாகி காவல் நிலையத்துக்கு போகிற அளவுக்கு ஒரு சூழல் உருவாச்சு. எனவே எப்போதுமே நான் நினைப்பதே சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பேசும்போது உறவுகள் காயப்பட்டு அது அறுந்து போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மற்றவருடைய இடத்திலிருந்து சிந்திக்க பழகுவோம், பழக பழக அது நமக்கு வசப்படும். மற்றவருடைய இடத்திலிருந்து சிந்தித்து அவர்களை புரிந்து கொண்டு நாம் பழகும்போது உறவுகள் காயப்படாமல் மேலும் மேம்படும். மகிழ்ச்சியான இனிமையான வாழ்விற்கு அதுவே சிறந்த வழி.